எசேக்கியேல் 9:4 வசனத்தை படிங்க. பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவறுக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, அழிந்து போய் கிடக்கிற மக்களுக்காக, பாவத்துக்கு மேல பாவம் செய்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நீங்கள் கதறி அழுது செவித்தீர்கள் என்றால், நல்லா கவனமா கேளுங்க பிரியமான இறை ஊழியர்களே, நீங்கள் கதறி அழுது செவித்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் நெற்றியிலே முத்திரையிடுவார். நீங்க முத்திரையிடப்படணுமா? உங்க கண்ணுல அந்த கண்ணீர் வடியட்டும். கதறி அழுது செவிங்க. ஆண்டவருக்கு கதறி அழுது ஜெபிக்கிற ஜபம் மிகவும் பிரியமான ஜபம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா மக்களையும் மீட்பதற்காக ரத்தம் சிந்தி பாடுதல் வளப்பட்டு சிலுவையிலே மறித்தார். ஆக பிரியமானவர்களே, எல்லா மக்களும் மீட்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே நீங்கள் கண்ணீர் சிந்தி கதறி அழுது ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் என் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஜெபமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை, பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தடுத்து நிறுத்துங்க. வல்லமையா ஜெபம் பண்ணுங்க. உங்க வல்லமையான ஜெபம் மக்களை மனமாற்றத்திற்குள் இழுத்துக் கொண்டு வரும். பிரியமானவர்களே, மக்கள் மனமாற்றத்திற்கு வல்லமையான போதனையும் வல்லமையான ஜபமும் மிக மிக முக்கியம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஏராளமான இறை ஊழியர்கள் இன்னைக்கு எதுக்கு விரும்புறாங்க தெரியுமா? பிரசங்க பீடத்துல நிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. பிரசங்க பீடத்துல ரெண்டு ஓசு சொல்கிறார் என்று சொல்லி கத்துறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஆனா முட்டி வளைச்சு கண்ணீர் சிந்தி கதறி அழுகுறதுக்கு யாருமே விரும்புறது கிடையாது. போறாரு பாருங்க, அவர் தான் பெரிய போதகர். தா போறாரு பாருங்க, அன்னைக்கு போதிச்சாரு பாருங்க, அப்படின்னு சொல்றது உன் காதல விழணும்னு சொல்லி நீ ஆசைப்படுற அதானே. ஆனா ஆண்டவர் யாரை விரும்புகிறார் என்றால், கண்ணீர் சிந்தி கதறி அழுகிற போதகர்களை, ஊழியக்காரர்களை அவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். பிரியமான இறை ஊழியர்களே, பிரசங்க பீடத்துல நிக்கிறதுக்கு ஆசைப்படுற மக்களே, இறைவாக்கிலேயும் யாருடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? பெரிய இறைவாக்கினாருங்க எரேமியா. அவர் கண்ணீர் சிந்தி கதறி அழுகிறார். அவர் இப்படியாக சொல்கிறார், என் தலை தண்ணீர் தொட்டியாகவும் என் கண்கள் நீரூற்றுகளாகவும் இருந்தால் ராத்திரி பகலா கதறி அழுது ஜெபிப்பேன். அப்பிரியமானவரே, நான் உங்களுக்கு சொல்றேன், கண்ணீர் சிந்தி முட்டி வளைத்து கதறி அழுது ஜெபிங்க. ஆண்டவர் நமக்கு எந்த ஊழியத்தை கொடுத்தாலும் அதை செய்வோங்க. நீங்க நினைக்காதீங்க, இறை ஊழியம் என்பது, நற்செய்தி பணி என்பது வேத புத்தகத்தை எடுத்துக்கிட்டு சத்தமா மைக்குக்கு முன்னால வந்து பேசுறதுதான் இறை ஊழியம் நினைக்காதீங்க. கண்ணீர் சிந்தி கதறி அழுது ஆத்மாக்களை அறுவடை செய்வதும் இறை ஊழியம் தான் என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். அதே போல மக்களுக்காக பரிந்து பேசி ஜெபிப்பதும், ராப்பகலாக பரிந்து பேசி ஜெபிப்பதும் இறை ஊழியம் தான் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கண்ணீர் சிந்தி கதறி அழுது ஜெபிக்கலைனாலும் சாத்தான்களை களவு வச்சிருவான் மக்களுடைய இருதயத்துல. அதே நேரத்தில் வல்லமையா போதிக்கலைனாலும் மக்கள் நாசப்பட்டு போயிருவாங்க, அழிந்து போயிருவாங்க. சாத்தானவன் அவர்களை கவி கொண்டு சென்று விடுவான். ஹலலூயா, 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 ஹலலூயா. எசாயா 62:6 வசனம், எருசலேமே, உன் மதில்களின் மேல் காவலரை நிறுத்தியுள்ளேன், ரா பகலாய் ஒருபோதும் அவர்கள் அமைதியாயிரார். ஆண்டவருக்கு நினைப்பூட்டுவோரே, நோடி பொழுதும் அமைதியாயிராதீர். இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, அது நல்ல முக்கியமான வசனம். எசாயா 62:6, எருசலேமே, எருசலேமே, உன் மதில்கள் மேல், உன் மதில்கள் மேல் காவலரை நிறுத்தியுள்ளேன், காவலரை நிறுத்தியுள்ளேன், ராப்பகலாய், ராப்பகலாய், ஒருபோதும் அவர்கள் அமைதியாயிரார், ஒருபோதும் அவர்கள் அமைதியாக
ஆண்டவருக்கு நினைப்பூட்டுவோரே, ஆண்டவருக்கு நினைப்பூட்டுவோரே, நொடிப்பொழுதும் அமைதியா இராதீர். ஆமேன், 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 ஆமேன். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சாங்க? ஆமா. ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணி கொடுத்திருக்காரு? சாம காவலர் பணி. இன்னொரு பணி என்ன கொடுத்திருக்காரு? பரிந்து பேசு செபிக்கும் பணி, பரிந்துரையாளர் பணி. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை மதில் மேலே ஏற்றி இருக்கிறார். என் மக்கள் எல்லோரும் நிம்மதியா தூங்கணும். என் மக்கள் எல்லோரும் என்கிட்ட வந்து சேரணும். நீ என்ன செய்யணும்? காவல் செய்யணும். காவல் மதில் மேல ஏறிக்கிட்டு தீயவன் வந்து இந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல களையை விதைத்து விதடாதபடி நீ பாதுகாக்க வேண்டும். எங்க கான்வென்ட்ல ஒரு வாட்ச்மேன் உண்டு, நைட் வாட்ச்மேன். அவர் என்ன செய்வாரு? ஒரு 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவார். எங்க கேம்பஸ் முழுசும் சுத்தி 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 வந்து விசில் அடிப்பார். விசில் அடித்துக் கொண்டே இருப்பார். பகல் காலையில 6 மணி வரைக்கும் விசில் அடிப்பார். இந்த விசில் சத்தத்தை கேட்கிற அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆட்கள், திருடணும்னு நினைக்கிற ஆட்கள், உள்ளே வந்து சிஸ்டர்ஸ்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் உள்ளே வருவாங்களா? விசில் சத்தத்தை கேட்ட பிறகு வருவாங்களா? காரணம் என்ன? வாட்ச்மேன் இருக்கிறாரு, அவர் நம்மளை பின்னி எடுத்துருவாரு. ஒரு ஆள் தூங்காம விழிச்சுக்கிட்டே இருக்குது என்று சொல்லி ஒருத்தரும் வரமாட்டாங்க. நாங்க உள்ளே இருக்கிறவங்க என்ன செய்வோம்? நல்லா நிம்மதியா தூங்குவோம். வாட்ச்மேன் இருக்கிறாரு, அவர் பாத்துக்கிறவாரு, எரிஞ்சும் நிம்மதியா தூங்குவோம். அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரு ஆண்டவர்? சாம காவலர் வேலை. சாம காவலர் எங்க வாட்ச்மேன் ஒரு விசில் வச்சு ஊதிக்கிட்டே இருப்பாரு. இப்ப நமக்கு ஒரு ஊதியை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அது என்ன அந்த ஊதி? துதிக்கணும். வல்லமையோட துதிக்க 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 தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல களை விதைக்க வர சாத்தான் ஓடி போய் விடுவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். மதில் மேல நிக்கிற இறை ஊழியர்களே, ஒரு நொடி பொழுதும் நீங்க சும்மா இருக்க கூடாது. அப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? ஊதிக்கிட்டே இருக்கணும். எதை வச்சு ஊதணும்? ஹலலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, போற்றுகிறேன் ஆண்டவரே என்று சொல் துதிச்சுக்கிட்டே இருக்க வேணும். ஹலலூயான்னு சொல்லும் போது சாத்தான் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஐயோ செத்தேன். என்ன சொல்லுவான்? ஐயோ ஐயோ செத்தேன்னு சொல்லிட்டு ஒத்த ஓட்டமா அவன் ஓடி போய் விடுவான். இரண்டாவதாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவருக்கு நினைப்பூட்டனுவான். நம்ம இறை ஊழியர்களே, தேவனுக்கு நீங்க நினைப்பூட்டுகிறவர்களாக இருக்கிறீர்கள், பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கிறீர்கள். என்ன நினைப்பூட்டணும்? ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு இது தேவையப்பா, அந்த பிள்ளைக்கு அது தேவையப்பா, இந்த குழந்தைக்கு இது தேவையப்பா, அந்த வயசானவருக்கு இது தேவையப்பா, இந்த இளைஞனுக்கு இது தேவையப்பா என்று சொல்லி இடைவிடாது நினைப்பூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இடைவிடாது பரிந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பேசலாம். பரிந்து பேசலாம்னாக்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆசீர்வதிப்பாரு. இருந்தாலும் உனக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறாரு, நீ இதை செய் என்று சொல்லும் பொழுது நாம் நிச்சயம் நிச்சயமாக தேவையில இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக ஆண்டவர் நமக்கு சாம காவலர் வேலையும் கொடுத்திருக்கிறாரு, பரிந்து பேசுகிற வேலையும் கொடுத்திருக்கிறாரு, வல்லமையோடு போதித்து போதித்து ஆத்மாக்களை அறுவடை செய்கிற வேலையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முப்பெரும் பணியை நம்ம எப்படி செய்யணும்? செம்மையா செய்யணும், அச்ச நடுக்கத்தோடு செய்யணும். ஆத்தும அறுவடை வேணும். ஆண்டவரே, நான் போதிச்சாலும் சரி, பரிந்து பேசினாலும் சரி, சாமக்காவல் வேலை செய்தாலும் சரி, ஏராளம் தாராளம் மனிதர்களை, ஏராளம் தாராளம் ஆத்துமாக்களை நான் அறுவடை செய்ய வேண்டும் ஆண்டவரே என்கிற ஏக்கத்தோடு நாம் வாழ வேண்டாம், ஏக்கத்தோடு ஊழியம் செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.